ரெஸ்லிங் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, WWE-யில் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்காமல் இருக்கும் சாமி ஜெயின் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மிகவும் பரிதாப நிலை சாமி ஜெயின். அவர்கிட்ட என்ன அப்படி குறை? சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான குறை என்ன? ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு முதல் தடவை வந்துருந்தீங்கன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாமி ஜெயினை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சாமி ஜெயின் ஒரு நல்ல ரெஸ்லர். அவரை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி ரிங் ஆஃப் ஹானரில் ரெண்டு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. அங்கே ஒரு நல்ல நிலைமையில் நல்ல ரெஸ்லராக தான் இருந்தார் ரிங் ஆஃப் ஹானரில். அங்கே பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெலிவிஷன் சாம்பியன்ஷிப் மற்றும் ரிங் ஆஃப் ஹானருடைய வேர்ல்டு டேக்டிங் சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு. டபிள்யூபிள்யூவில் 2013 உள்ளே வந்தார், ஒரு நல்ல ரெஸ்லராக உள்ளே வந்தார். NXT-யில் அவர் டெபியூ பண்ணி அவர் சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்லராக இருந்தார். NXT-யில் NXT சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு ஒரு டாமினேட்டர் ஃபேஸ் ரெஸ்லராக இருந்தார். எப்படி மெயின் ராஸ்டரில் செத் ரோலின்ஸ் இருக்கிறாரோ அதே மாதிரி NXT-யில் உள்ள ஒரு முக்கியமான ரெஸ்லராக செத் ரோலின்ஸ் மாதிரி சாமி ஜெயின் அங்கே இருந்தார். சாமி ஜெயின் வந்து அங்கே வந்து ஒரு மெயின் ரெஸ்லர், பெரிய ரெஸ்லராகவே அங்கே வந்து பார்த்து வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல புஷ் கொடுத்து அருமையான ஒரு நிலைமையில் வச்சுருந்தாங்க. அவர் மெயின் ரோஸ்டருக்கு 2015 வந்தார். வரும்போது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது, பயங்கரமான எதிர்பார்ப்பு சாமி ஜெயின் மேலே இருந்தது. அதுக்கு ஏத்த புஷ் கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் சாமி ஜெயின் மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா, வெல் டேலண்டட் ரெஸ்லர், எப்படி வேர்ல்டு கிளாஸ் ரெஸ்லர்னு சொல்லி ஃபின் பேலர் செத் ரோலின்ஸ்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி சாமி ஜெயின் WWE-யில் ஒரு ரொம்ப டேலண்ட். அவருடைய மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே திரும்ப திரும்ப பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரால் எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுவார். அதை வின்ஸ் மெக்மேன் அவருடைய எஃபெக்டை சரியாக பயன்படுத்தலை தான் நான் சொல்லணும். அவர் வந்து ரொம்ப டேலண்டட் ரெஸ்லர். ஒரு மேட்சை எந்த அளவுக்கு நல்லா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவார். அப்படி கொண்டு போகக்கூடிய டேலண்ட் உள்ள ரெஸ்லருக்கு மெயின் ராஸ்டரில் வந்து முதல்ல ஃபேஸாக உள்ளே வந்தார். ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன புஷ், அதாவது எப்படின்னா அவருடைய டேலண்ட்டை வந்து, அதாவது அவர் நல்ல சண்டை போடுவார்னு சொல்லி வெளிக்காட்டுற மாதிரி ஒரு பிரமாதமான ரெஸ்லராக காட்டியிருந்தாங்க. ஆனால் அவருக்கான சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. WWE நல்ல ஃபேஸ் ரெஸ்லராக வந்துருந்தார். இவர் தான் அடுத்த சாம்பியன் சொல்லி இல்லை நினச்சிருந்தாங்க. நாளடைவில் இவருக்கு ஏன் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி வின்ஸ் மெக்மேன் மேலே நிறைய கேள்விகள் ஆரம்பிச்சுது. அவர் வந்து 3-4 வருஷம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் கூட ஜெயிக்கல, இவ்வளவு ஏன்? இது வரைக்கும் அவர் வந்து சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் ஆடுறதே மொத்தம் 2 மேட்ச் தான் சாம்பியன்ஷிப்காக ஆடி இருக்கிறாரு. அதில் ஒன்று மிட்கார்ட் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பு, அதை கூட ஜெயிக்க வைக்கல. அவருக்குள்ள டேலண்ட்டுக்கு அவர் வந்து நிறைய கேட்டு பார்த்துருக்காரு WWE-கிட்ட. பட் WWE வந்து பார்ப்போம் காலம் தாத்தி வந்தாங்க தவிர அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கொடுக்கல. அவர் டேலண்ட்டை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க WWE அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய டேலண்ட்டுக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், WWE சாம்பியன்ஷிப் அளவுக்கு கொடுக்குறோம். எப்படி நீங்கள் கோஃபி கிங்ஸ்டனுடைய டேலண்ட்டை மதித்து அவருக்கான புஷ்ஷை கொடுத்தீங்களோ, அவருக்கான WWE சாம்பியன்ஷிப் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி சாமி ஜெயினுக்கும் அவருக்கு ஏற்ற சாம்பியன்ஷிப் கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது இல்லை. அவர் கூட வந்த கெவின் ஓவன் இது வரைக்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு, ஒரு தடவை இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப் 2-3 தடவை ஜெயிச்சிருக்காரு, US சாம்பியன்ஷிப் 2-3 தடவை ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு கொடுத்த அளவுக்கான புஷ்ஷை கூட அவர் கொடுக்கல. இப்போது ஒரு ஹீல் ரெஸ்லராக நீங்கள் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஜெயிக்கவா ஜெயிக்கலாம், ஒரு டாமினேட் ரெஸ்லராக காட்டலாம் ஒரு ஜெயிக்கவா ஜெயிக்கலாம். ஒரு ஹீல் ரெஸ்லராக ஒரு ஜாபர் ஹீலாக காட்டுறாங்க, டோட்டல் ஜாபர் ஆக்கிட்டாங்க. அவரை வந்து ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. NXT-யில் அவர் எந்த அளவுக்கு கெத்தாக இருந்தாரோ அதை விட பயங்கர காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. என்னுடைய ரிக்வஸ்ட், சாமி ஜெயினுக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி ஜெயினுக்கு
உரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கப்படணும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.